15வது IPL கிரிக்கெட் இன்று கோலாகலமாக தொடங்க இருக்கு. முதல் போட்டியில நடப்பு சாம்பியனும் 4 முறை கோப்பையை வென்ற அணியுமான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை எதிர்கொள்றாங்க. இந்த நிலையில சென்னை அணியின் கேப்டன் பதவியிலிருந்து மகேந்திர சிங் தோனி விலகி இருக்காரு. இந்த செய்தி சென்னை அணியின் ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாம அனைத்து கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. சோ இந்த வீடியோல நம்ம முதல்ல பார்க்க போறது சென்னை அணியும் தோனியின் சகாப்தமும். CSK, இது வெறும் 3 எழுத்து சொல் மட்டும் இல்ல, அது ஒரு பெரும் கூட்டத்தின் உணர்ச்சி. அப்பேற்பட்ட CSK அணியின் சாதனைகள் மட்டும் இல்லைங்க, சர்க்கிள் பக்கங்களையும் பார்க்க போறோம். கடந்த 2008 IPL கிரிக்கெட் தொடங்கப்பட்டதுல இருந்து கடந்த ஆண்டு வரை சென்னை அணியின் கேப்டனாக செயல்பட்டு வந்த தோனியின் சாதனைகள் ஒன்றா இரண்டா சொல்லிக்கொண்டே போலாம். அந்த வகையில நம்ம தோனி சென்னை அணியில கேப்டனாக 12 தொடர்களில் பங்கேற்று 11 முறை பிளே ஆஃப் சுற்றுக்கும் 9 முறை இறுதி போட்டிக்கும் அணியை அழைத்து சென்றிருக்காரு. மேலும் 4 முறை கோப்பையை வென்று கொடுத்திருக்காரு. எந்த ஒரு IPL அணியிலும் ஒரே நபர் 12 தொடர்களில் கேப்டனா இருந்து 4 கோப்பைகளை வென்று கொடுத்ததில்லை. இந்த வரிசையில நம்ம அடுத்ததா பார்க்க போறது தோனியும் கேப்டன் பதவியும். உலகின் தலைசிறந்த கிரிக்கெட் வீரர்களாக இருந்த விவின் ரிச்சர்ட், ரிக்கி பாண்டிங், ஃபாஃப் டியூப்ளசஸ் போன்றவர்கள் கேப்டன்களாக பிரகாசிக்க முடியாம தொடர் தோல்விகளால கேப்டன் பதவியிலிருந்து விலகி இருக்காங்க. இவர்களுக்கிடையே தோனி மட்டும்தான் உலகக்கோப்பை, T20 உலகக்கோப்பை, சாம்பியன்ஸ் லீக் மற்றும் IPL கோப்பைகளை வென்று கொடுத்து அனைத்து வகையான போட்டிகளிலும் வெற்றியின் உச்சத்தில் இருக்கும் போதே தனது கேப்டன் பதவியை விட்டு விலகினாரு. கடந்த 2017 இந்திய அணியின் கேப்டன் பதவியிலிருந்து விலகிய தோனி அந்த இடத்திற்கு விராட் கோலியை பரிந்துரை செஞ்சாரு. அதே போல இந்த ஆண்டு IPL தொடரிலும் தனது கேப்டன் பதவியை ரவீந்திர ஜடேஜாவுக்கு விட்டு கொடுத்திருக்காரு. அடுத்தது தோனியும் அங்கிள்ஸ் ஆர்மி சர்ச்சையும். மகேந்திர சிங் தோனி தலைமையிலான சென்னை அணி கடந்த 2015 சூதாட்ட சர்ச்சையில சிக்கிச்சு. இதையடுத்து சென்னை மற்றும் ராஜஸ்தான் அணிகளுக்கு 2 ஆண்டுகள் விளையாட தடை விதிக்கப்பட்டுச்சு. சூதாட்ட புகாரின் காரணமாக சென்னை அணியை விட அதிகமான விமர்சனங்களுக்கு தோனி ஆளானாரு. கடந்த 2018 மேலும் ஒரு சோதனையாக வயதான அனுபவ வீரர்களையே சென்னை அணி ஏலத்தில் எடுத்ததால அங்கிள்ஸ் ஆர்மி என ரசிகர்களின் கிண்டலுக்கும் கேலிக்கும் சென்னை அணி உள்ளாச்சு. அந்த ஆண்டு போட்டியில சென்னை அணி லீக் சுற்றிலேயே வெளியேறும் என எதிரணியினரும் ரசிகர்களும் கிண்டல் அடித்தனர். இந்த நிலையில காயம்பட்ட சிங்கம் மீண்டு எழுவது போல 2018 கோப்பையை வென்று தோனி தன் மீதும் தனது அணியின் மீதான சர்ச்சைகள் அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைத்தார். இதனைத் தொடர்ந்து 2019 சென்னை அணி இறுதிப் போட்டி வரைக்கும் சென்று தோல்வியை தழுவுச்சு. அதன் பிறகு 2020 லீக் போட்டிகளிலேயே சொதப்பிய சென்னை அணி IPL வரலாற்றில் முதன் முறையா பிளே ஆஃப் சுற்றுக்கு கூட தகுதி பெறாம வெளியேறி ஏமாற்றத்தை தந்துச்சு. இப்படி பிளே ஆஃப் சுற்றுக்கு கூட தகுதி பெறாம வெளியேறினதுக்கு முக்கிய காரணமா சொல்லப்பட்டது என்னன்னா, தோனி ஜெகதீஷன் போன்ற இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்காம மோசமா பேட்டிங் செய்துட்டு வந்த கேதார் ஜாதவுக்கு தொடர்ந்து வாய்ப்பளித்தது தான் என்று அன்றைக்கு சொல்லப்பட்டது. இதற்கிடையே CSK மற்றும் தோனியின் கேப்டன்சி அவ்வளவுதான் என கொக்கரித்த ரசிகர்கள் மத்தியில சூறாவளியை போல சுழன்று எழுந்த CSK 2021 கோப்பையை கைப்பற்றுச்சு. அனுபவம் என்றுமே ஆற்றல் வாய்ந்தது என்ற இலக்கணத்திற்கு ஏற்றபடி தோனி அஞ்சிலிருந்து மக்கள் மனதில் முன் உதாரணமானார். மேலும் தனது அணியில் உள்ள திறமையான இளம் வீரர்களுக்கு முன்னுரிமை அளிப்பதில் என்றுமே சிறந்தவராக தோனி திகழ்ந்து வருகிறார். ஒரு அணியை வெற்றி பாதைக்கு கொண்டு செல்வது மட்டுமே ஒரு கேப்டனோட வேலை இல்லைங்க, அந்த அணியில உள்ள ஒவ்வொருவரின் சோர்வையும் போக்கி அவர்களது தனித்திறமையை கொண்டு வருவதிலும் அணித்தலைவர் திறமையானவராக இருக்க வேண்டும். அப்படி எல்லா பக்கத்திலும் பொறுப்பாக அந்த அணியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போறதுல நம்ம தோனி என்றுமே சிறந்தவர். புகழ் வரும்போது அந்த புகழை தமது அணி வீரர்களுக்கு கொடுத்து மகிழ்வதும், தோல்விகள் வரும்போது அதை தானே ஏற்றுக்கொண்டு அணியினர் மனதில நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தி மனம் தளராமல் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதும் தோனியின் தனி சிறப்பு. மகேந்திர சிங் தோனி இதுவரை மொத்தமாக 204 IPL போட்டிகள்ல கேப்டனா இருந்திருக்காரு. அதுல 121 போட்டிகள்ல வெற்றியையும் 82 போட்டிகள்ல தோல்வியையும் சந்தித்திருக்காரு. ஒரு போட்டியில முடிவு எதுவும் எட்டப்படல. சென்னை அணியின் கேப்டனாக தோனியோட வெற்றி சதவிகிதம் 59.60% ஆகும். IPL கோப்பைகள் மட்டும் இல்லாம கடந்த 2010 மற்றும் 2014 ஆகிய ஆண்டுகள்ல சாம்பியன்ஸ் கோப்பையை சென்னை அணிக்கு இவர் பெற்று தந்ததும் குறிப்பிடத்தக்கது. ஒரு போட்டியோ அல்லது ஒரு தொடரின் இறுதியிலோ சென்னை அணி வென்றவுடன் இறுதியில அந்த செயலை செய்து முடித்தவுடன் அதை அவர்களே செய்தார்கள் என்ற உணர்வை அவர்களிடம் ஏற்படுத்துவார் தோனி. ஒரு தலைவனின் பிறவி குணமாக பெருந்தன்மை இருக்க வேண்டும். அந்த குணம் தோனியிடம் இயல்பாகவே உள்ளதால் அனைத்து ரசிகர்களாலும் இன்றும் பெருமையுடன் பேசப்படும் தலைவனாக தோனி உள்ளார்.
கிரிக்கெட்ல அடுத்து வரும் தலைமுறைக்கும் சரியான வழிகாட்டுதலாக தோனி இருப்பார் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். ஒரு தனி மனிதனோட ஆட்டமும் ஓட்டமும் ஒரு நாள் அடங்கிடலாம், ஆனா அவனோட உழைப்பும் திறமையும் ஒரு நாளும் மங்காது என்பது போல தோனியின் திறமைகளும் சாதனைகளும் கிரிக்கெட் இருக்கும் வரை என்றுமே நிலைத்து நிற்கும். அடுத்து நம்ம தற்போது நடக்க இருக்கக்கூடிய IPL 2022 பற்றி பார்ப்போம். இந்த ஆண்டு IPL தொடரில் தோனி தலைமை இல்லாத நிலையில் லீக் சுற்றைய தாண்டாது என நினைக்கும் கூட்டத்திற்கு மத்தியில் லயன் கிங் சிம்பா போல ரவீந்திர ஜடேஜா தன்னுடைய கர்ஜனையை தொடர்வார் என எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஒரே அணியில 8 வருடங்கள் மட்டும் இல்லாம பல தடைகளை கடந்து தனது ஆக்ரோஷமான பேட்டிங் மற்றும் பவுலிங் திறமையால வெற்றி என்ற கர்ஜனை ஒழிய அரங்கு முழுவதிலும் ஒழிக்க செய்தவர் ரவீந்திர ஜடேஜா. சிம்பாவின், அதாவது ரவீந்திர ஜடேஜாவின் கர்ஜனையும் CSKவின் எழுச்சியும் என்றும் தொடரும். சிங்கத்தின் வலிமையும் ஆற்றலும் ஒருபோதும் குறைந்து விடாது. கேப்டனாக தோனி இந்த சீசனில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தன்னுடைய ஆட்டத்தையும் அனுபவத்தையும் என்றுமே சென்னை அணிக்காக முழு ஈடுபாடுடன் அவர் வழங்கிடுவார் என்பதில் மாற்று கருத்து இல்லை. லயன் கிங்கிற்கு ஒரு முஃபாசா போல சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு மகேந்திர சிங் தோனி என்றுமே மக்கள் மனதில் நீடித்து நிலைத்து நிற்கும் தலைமகன். அதே போல சென்னை அணிக்கும் மகேந்திர சிங் தோனிக்குமான உறவு வரும் ஆண்டுகளிலும் தொடரும். அவர் சென்னை அணியின் ஆலோசகராக செயல்படுவார் என்பதையும் எதிர்பார்க்கலாம். தலைமை என்பது நாம் நினைத்ததை நடத்தி காட்டுவதற்கான ஒரு கருவி. அட என்னங்க இவன் திடீர்னு தத்துவமெல்லாம் சொல்றான்னு பாக்குறீங்களா? இத நான் சொல்லலைங்க, நம்ம தல தோனி சொன்னது. CSK சின்ஸ் 2008 அப்படின்னா அது பிராண்டு. அந்த பேர்ல ஒரு கெத்து இருக்கு, அது எல்லாருக்குமே தெரியும். IPL-னா CSK இருக்கணும், அந்த CSK கிட்ட மட்டும்தான் கப் இருக்கணும். சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு விசில் போடுங்க.